வணக்கம் வணக்கம். நான் இப்போ வந்து கேரட் கேக் வந்து செய்ய போகிறோம். கேரட் போட்டு செய்கிற கேக் வந்து பாருங்கள், இப்படி ஒரு கேக்கு. இது வந்து துண்டு வெட்டினது துண்டு விடாது. இப்படி ஒன்று செய்கிறதுக்காக தான் நான் செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு இதுக்கு வந்து என்னென்ன சாமான் தேவையான பாருங்க. ஓகே, இது வந்து முட்டை, அடுத்த இந்த எண்ணெய் நார்மல் எண்ணெய். ஓகே, அடுத்தது கெனல் பவுடர். ஓகே, அப்புறம் லிவரியா இந்த பவுடர். மற்றது வெறும் கூப்பன்மா. ஓகே, கூப்பன்மா இந்த அளவுக்கு சேர்த்து தான் சரியோ உப்புடி இருக்கை கொண்டு செய்யவோ. ஓகே, அப்படியே பாருங்கோ, இப்படி ஒரு கேக் கொண்டு செய்யறதுக்கு தான் நான் செய்ய போகிறேன். இந்த எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு மிஷின் உண்டு போட்டு எல்லாத்தையும் உண்டை அடிக்க எண்டா எல்லாத்தையும் எடுத்து போடலாம் இருக்கு. போட்டு நீங்கள் இந்த மிஷினுக்கு போட்டு இதை அடிக்கிறது. ஓகே, அடிச்சிங்களுன்னு சொன்னால் அடித்து போட்டு சரியாக பூர்க்கவைகள் 175 பக்கையிலே 1.5 மதத்தி அலம்பிடவோன்னு விட்டிங்கன்னு சொன்னால் தான் இப்படி அவிஞ்சி வரும் வடிவேன். ஓகே, அவிஞ்சி வரும். இதுக்கு வந்து இன்னும் கெனை வேலியல் இருக்குது. இங்கே பாருங்க, இது மாதிரி செய்கிறதுக்கு இன்னும் கெனை வேலியல் இருக்குது. நான் மிச்சத்தை செய்து காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இதுக்கு வந்து லேட் ஆகும், அதுக்காக நான் இதை முதலே உங்களை செய்து போட்டேன். லேட் ஆகிடும்ன்றதுக்காக இது இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இந்தளவு சாமானி இருந்தால் சரி. கூப்பன்மா, மற்ற இந்த பொங்குறதுக்கு போடுற பேக்கிங் பவுடர், மற்ற இந்த கெனல் பவுடர், மற்றது நார்மல் ஆயில், மற்றது முட்டை 8 முட்டை, அவ்வளோதான் இது போகணும். இந்தளாத்தையும் போட்டு 175 வெக்கையில் டிகிரி வெக்கையில் போட்டு 1.5 மத்தியாலம் சரியாக 1.5 மத்தியாலம் விட்டிங்கண்டா இப்படி அவிஞ்சி வரும். சரியா ஒரு சின்ன ஒரு ஈக்கு எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாவங்கன்னா கேக் அவிஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் மிச்சம் என்னென்ன செய்வோம் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் மற்ற வேலையாக கணக்கு இருக்குது, செய்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, அடுத்து என்னென்னு சொன்னால் இந்த கரட். இந்த கரட்டை வந்து நீங்கள் இப்படி நல்லா இப்படி ஒரு இதால் தேய்க்கணும். நான் இந்த கரட்டை இதால் தேய்ச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வரும் அதுக்கான கரட் ட்ராப்பே இப்படி வந்து நல்ல சின்னன இதாண்டவனு நீங்கள் வழியாக தேய்க்கணும். இப்படி ஒரு இதை எடுத்துக்கணும், இதில் தேய்க்கலாம். தேய்ச்சிக்கணும்டா ஈஸி. ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கேக்குக்கு மேலே போடுறதுக்கு தான் இந்த கரெக்ட். இதுக்கு வந்து இந்த சீனி, இந்த பாருங்க இந்த சீனி போட வேணும். இந்த சீனி கர இதை வந்து கெனல் கசினோல்ட்ருண்ட சீனி போட வேணும். போட்டால் தான் அந்த மேலே போடுறதுக்கு நல்லா ஒட்டி நிற்கும். அதுக்காக தான் இது போடுறேன் பாருங்க. நான் இப்போ இதெல்லாம் போட்டு இது அவிய விட வேணும். இந்த அடுப்பில் வைக்கணும். இது என்ன கொடுத்துக்குது இல்லை. சீனி கொஞ்சம் கட்டி பட்டு போச்சு போல எடுக்க அதான் கொட்டுவதில்லை. ரெண்டு வந்து உங்களை கணக்க கொட்டும் பொருட்டு கொட்டுவதில்லை. இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகணும். என்ன பிரச்சனை, இந்த கரெக்டுக்கு எண்ணெய் தண்ணியாக வரும். ஆனால் இந்த இதை விட்டால் தான், கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் கீழே எரியாமல் எடுக்கலாம். இல்லைண்டா எரிஞ்சுவோம். நாங்கள் இது சும்மா பச்சை தண்ணி தான். இதை வந்து நான் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் பாருங்க. இந்த அடுப்பில் ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை பாருங்க, இதை வந்து நான் இந்த கத்தியால் வெட்டி வச்சுருக்கிறோம். இந்த கத்தியால் வந்து இதை டண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் இப்படி வெட்டவும்
பட்டி போட்டு வச்சுக்கணும். இது இடையில் வந்து க்ரீம் பூசவும், பூசினா தான் வடி வடிவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த நான் க்ரீம் செய்ய போகிறோம். அந்த க்ரீமுக்கு தேவையான பொருட்களை பாருங்க. ஓகே, க்ரீம் சீஸ் வாங்க. குயிக்கத்தாஸ் ஓகே, என்ன இது க்ரீம் தோ க்ரீம் சோ ஓகே. மற்ற இது டோஃபி, டோஃபியோன்னு சொல்லி இந்த இது காய்ச்சிறது காய்ச்சி வச்சுருக்கிறேன் நான். இது வந்து சீனியும் கசினோ சீனியும் பட்டரும் சீனி பட்டர் வருதில்ல க்ரெம் க்ரெமும் பட்டு இது காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து சீனி, இந்த பவுடர் சீனி, பவுடராக இருக்கிற சீனி இது. இதுவும் போடணும். இந்த மூண்டையும் போட்டு தான் இப்போ இதுக்கு அடிக்க போகணும், இந்த இடையில பூசுறதுக்கு. ஓகே, வயிறக்கொழுவோம், வயிறக்கொழுவாமல் தண்டு விட்டு அப்புறம் அது ஒரு அடிக்காது. இப்போ வந்து இவ்வளோ போடணுமெண்டா நிறுத்த காட்டுறவங்களுக்கு தராசு எடுத்து. ஓகே, இது வந்து 800 கிராம் போடணும். ஓகே, ஓகே 800 கிராம் போட்டிருக்குறேன் நான் இதுக்கு. இனி இதில் வந்து இதில் வந்து 200 கிராம் போட பிறந்த சீனி, பவுடர் சீனி 150 கிராம் அப்படி போடலாம். 100 கிராம் போடுவோம், அண்ட் அதுவும் போடுறதானே, அதால் இதை 100 கிராம் போடுவோம். ஓகே, இது வந்து 100 கிராம் போட்டாச்சு. ஓகே, இதுலேயும் ஒரு 100 கிராம் போடுவோம். இங்கே இது டோஃபி இல்லை, இது நான் 200 கிராம் போட்டிருக்கிறேன் இந்த டோஃபி. ஓகே, 200 சீனி, 100 மற்ற க்ரெம்ப்ரஸ் வந்து 800. ஓகே, இதே மூண்டைய போட்டுட்டு இப்போ நான் இதில் அடிக்க போகிறேன். மிஷினில் எனக்கு இது தேவையில்லை, இதை உள்ளுக்க வைப்போம். என் மொபைலால் வச்சு நம்மளை வந்து ஃப்ரிக்கு உட்காந்து வைக்க ஒன்று, நான் ஃப்ரிக்கு ஓகே வைக்கிறேன். ஓகே, இதையும் வைப்போம், இதுவுமே நீ தேவையில்லை. இப்போ வந்து கரட் வந்து அடுப்பில் வச்சு நாங்கள் எல்லோ அது வந்து கொஞ்சம் நேரம் குண்டாகணும். ஓகே, அது இதை வந்து இப்போ மிஷினில் அடிப்போம். இதை சரியோ மெல்ல மாடிக்கணும், பறந்துடும். தராசி தேவையில்லை, திட்டு வைப்போம்.
இந்த சீனியும் தேவையில்லை, சீனி வந்து இந்த பவுடர் சீனி அதுவும் தேவையில்லை வைப்போம், கேசினோ இதுக்கும் தேவையில்லை வைப்போம். பிரச்சனை எல்லாம் பறந்து கிடக்கு, அதை வந்து நாங்கள் இப்போ கிளியர் பண்ணி ஒரு நடுவில் விட்டு விட்டா இது ஈஸியாக அடிக்கும். பிறகு நாங்கள் எல்லாம் பறந்து வழியால் எல்லாம் நிற்கிது, அதை நாங்கள் வலித்து விடுவோம், வலிச்சு விட்டா தான் அடிக்க முடியாது. இப்போ வந்து இந்த கேக்கை, இந்த கேக்கு வந்து நான் சொன்ன நினைக்கணும் வெட்டி வச்சுருக்கிறேன்னுட்டு, ஈஸியாக வெட்டி வேலை முடிக்கிறதுக்காக ஈஸியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே வாங்க, இதை வந்து பாதியாக எடுக்கலாம், பாதியாக எடுத்து இப்படி வைப்போம், வச்சுட்டு இதை கொழுவோம். இதை கொழுவினோம்னு சொன்னால் கொழுவி போட்டு இதுக்கு வந்து இப்படி ஒரு சாமான் போடணும், இதை மட்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஓகே. இதால் வலிச்சதுக்கு போடுவோம், மறுபடியும் இதை மட்டப்படுத்துறோம் ஓகே. இப்போ நல்லா அடிச்சுட்டுது, பார்த்தியலோ இப்படி கலக்கணும் படியா, எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தியலோ, கட்டிய இப்படி கலந்தால் தான் நல்லா இருக்குன்னு இதுக்கு போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு வெட்டி இதுக்கு போடுவோம், நல்ல திக்காக இருக்குது, அதில் வெட்ட வார இல்லை. இதில் இதெல்லாம் பளிச்சதுக்கு போட்டுட்டேன்னா இப்போ வந்து இதை நாங்கள் மட்டப்படுத்துவோம் ஓகே. இப்போ பெருசாக இதை மட்டப்படுத்த தேவையில்லை, என்ன பிரச்சனை சொன்னால் உள்ளுக்க நாங்கள் இதை தான் வைக்க போகிறோம். இதை வைக்க வைக்க இது வந்து ஓகே, இங்கே இதை வைக்க போகிறோம் இதுக்குள்ளே. அப்போ மட்டமாக அமர்த்தி விட்டா சரி, என்ன என்ன அப்படியே நிற்பிருக்குல போய் பார்த்தீங்களோ. ஓகே சரி, கணக்காக நிற்கிறார், சரி கத்துரை சூடம் சுற்றி. சரி அப்புறம் ஃப்ரெண்டாக
பார்க்க வடிவில்லாமல் இருக்குமல்லோ, அது கதந்து வச்சு விடுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த மிஷின் தேவை இல்லை எங்களுக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் சுத்தி போட்டு கொண்டு வைப்போம். வச்ச ஒன்று வச்சுட்டு மற்ற வேலையில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இப்போ எல்லாம் செய்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் அந்த கரைச்சி வச்ச மே அவிக்க போட்டிருக்கிறோம்னு சொன்ன அதை பார்ப்போம் போய் என்னன்ட்டு பாருங்க. கரெக்ட், நல்லா அவிஞ்சிட்டு இது பாருங்க, அவிஞ்சிட்டு இனி இதை இதுக்கு மேலே போடுறது. இது கொஞ்சம் ஆறட்டும் கடந்து. அடுத்தது இந்த சுக்கு கிளாஸ், இந்த சீனி பவுடர் இருக்குல்ல சுக்கு கிளாஸ், அதையும் ஒரு கொஞ்சம் எடுப்போம். அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் போயிடும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவில் இது கொஞ்சம் இந்த சுக்கு கிளாஸ் என்னது மா சீனி நல்ல பவுடரான சீனி தான் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அப்படி எடுப்போம். இதை 200 கிராம் வேறும் வாங்கோ, கிட்டத்தட்ட 200 கிராம் வேறும் இந்த சுக்கு கிளாஸ் இதை எடுத்துட்டேன். இப்போ இவருக்கு வெறும் பச்சை தண்ணி தான் இது. இதுக்கு கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக விடணும், ஒரு அடியாக விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி குழைக்க வேணும். குழைக்க குழைக்க இது வந்து களியாக வர வேணும். நல்ல நல்ல களியாக வந்தால் தான் போடலாம், இல்லைண்டா அது ஓட ஒழிக்கிட்டு கேக்குக்கு மேலே போடும். கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு எங்களோட ஸ்ரீலங்கா இலங்கை ஆக்கள் வந்து போடுற ஐசிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் ஈஸியாக தான் விட, அவ்வளோதான் இது. என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் செய்கிறோம் தெரியுமோ, உங்களுக்கு டிவியில் பார்க்க தெரிய இதில் பார்க்க தெரியலை போல நடக்கு. சரி ஓகே, நான் எல்லாம் வாங்க வாங்க நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதை வந்து இப்படி கரைக்கணும். நல்ல கிளக்க கிளக்க கொஞ்சம் தண்ணி பதமாக வரும். அதில் இப்படி களியாக வேற ஓணும் இதுங்க வேறு அப்படி வந்துக்கிட்டு பார்த்தியில் இப்படி வேற ஓணும். இந்த சீனி சீனி சுக்கு கிளாஸ்னு சொல்கிறது இங்கே இது வந்து சீனி பவுடர் பவுடராக இருக்கிற சீனி தான் இந்த சீனி. இதை வந்து இந்த கேக்குக்கு மேலே போட போகிறோம் நான். சரியோ, இந்த கேக்குக்கு மேலே போட்டு தான் செய்கிறது. இந்த கேக்குக்கு மேலே இதை போட்டு பாருங்க இப்படி பூசை ஓணி வேறு. பார்த்தீங்களா சொன்னால் இப்படி பூசினா இது பூசுகிற வந்து அழகாயம் இருக்கும், இனிப்பாயம் இருக்கும், ரெண்டுக்கும் சேர்த்து தான் இதை பூசுறது. கிட்டத்தட்ட எங்களுடைய ஆக்கள் செய்கிற மாதிரி தான் எங்களுடைய இலங்கை மக்கள் கூடுதலாக செய்கிற கேக்குகள் பர்த்டேலி செய்கிற கேக் மாதிரி தான் இந்த கேக்கும். என்ன இதை கேரட் கேக்குன்னு சொல்கிறது, அங்கே அவங்க செய்கிற வந்து நார்மல் கேக்கு தான். பாருங்க இப்படி பூசி விட்டால் ஓகே, இவ்வளோதான் இதுக்கு மேலே மேலே பூசியாச்சு. இனி வந்து இனி நாங்கள் இந்த கரோத்து இருக்கல்லோ இங்கே பாருங்க, இந்த அவிச்சன் கரோத்து, இந்த கரோத்தை கொஞ்சம் மேலே போட்டு கையாலாம் போடுவோம். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு துண்டு துண்டாக போட்டுருவோம், அப்படி போட்டால் தான் நிற்கும், இல்லைன்னு சொன்னால் ஓடிடும்.
மட்டுதான் வேலை. அதுவரை முடிஞ்சது தான் கரோத் கேக். பதியோ இது இவ்வளோதான் வேலை. கரோத் கேக்கின்ற வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து இதை காயக்கும் போது எடுக்கக்கூடாது. என்ன சொன்னால் நாங்கள் க்ரீம் சீஸ் வந்து இப்போ அடிச்சு இடையில போட்டுனாங்க இல்லையோ, அதை காயக்கடையில் எடுத்தால் இதோட பிஞ்சு வந்துடும். இங்கே வாருங்க இப்படி வெள்ளையாக இருக்குது. இந்த இதுதான் போட்டுறாங்க. இந்த இது வந்து புரிக்கோக்க வச்சா தான் இது வந்து நல்லா இறுக்கமாக வரும். இப்போ நான் செய்துட்டேன், நீ இறுக்கமாக வந்துட்டா இப்படித்தான் வரும். அது பாருங்க, நான் இதை வெட்டி வேறு ஒன்று வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. என்ன இது கிடக்கத்தான் செய்து பாருங்க. அதுக்கு மேலே போட்ட கரவத்தை பற்றியலோ, இந்த சைட்டில் பற்றியலோ, இந்த வெள்ளையெல்லாம் இதுக்கு வச்சிருக்கணும். இப்போ இது பார்க்க இல்லாது, அதனால் உங்களுக்கு வேறு ஒன்று எடுத்து காட்டுறேன். இது அப்படியே பாருங்க, பார்த்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நான் என் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறேன். இது நான் என் வேலை செய்கிற இடத்துல இது நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிடு பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் சக்ரஸ் பண்ணி பெல்வெட்னு அமுக்குங்கோ. அமுக்கினா தான் நான் இன்னும் எனக்கு உற்சாகமாக இருக்கும். வேறு வேறு வீடியோக்கள் உங்களுக்கு நான் செய்து செய்து போட்டுக்கொண்டு இருப்பேன். அப்போ நீங்களும் உங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நானும் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக செய்வேன். சரியோ, இப்போ இந்த இந்த கேக்குக்காக தான் உங்களை வர வச்சோன்னா இந்த வீடியோக்கை வந்து பாருங்க. அங்கே அது வந்து ஓகே கையில் தூக்கி காட்டுறோம் பாருங்க. இந்த கேக்கை பற்றியிலோ எவ்வளோ சூப்பராக இருக்காண்டு. இந்த கேக்கை நீங்களும் செய்து சாப்பிடிங்கண்டா, பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கண்டா சூப்பராக இருக்கும். எவ்வளோ வடிவாக இருக்காண்டு பார்த்தியலோ. ஓகே, நீங்களும் செய்யுங்கோ, செய்து வடிவாக சாப்பிடுங்கோ, பிள்ளைகளுக்கும் கொடுங்கோ. நல்லா இருக்கல்லோ. இது நான் வேலை செய்கிற இடத்துலன்னு எடுக்கிற இந்த வீடியோ. ஓகே ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.